சக்தி மாயமல்ல மந்திரம் அல்ல, லக்கி சான்ஸ். அது அங்க பாத்தீங்கன்னா முன்னூறு பத்து தானே, இத்தனை கஷ்டப்பட்டு தொண்டை தெரிய கத்தியும் பத்து தானே. இதையும் வச்சுக்க, முதல்ல போய் ஆட்ட பாட்டு தொடங்கு, அங்க ஜனங்க சத்தம் போட்டு ஆடிராஜா ஆட்டே ஆடே போய் ஆட்ட பாட்டு தொடங்கி. என்னண்ணா இன்னைக்கு ரொம்ப சோர்ந்தாட்டா இருக்கிற உன் உடம்புக்கு என்னண்ணா இப்போ? எனக்கு எந்த கவலையும் இல்ல, பாக்கெட்டு தான் காலி, பணம் மட்டும் இருந்து சேரிடுவேன். ஏதோ போதாத காலம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இல்லாத போனா உலகம் முழுவதும் ஒரே கொடையில ஆக வேண்டியவனாச்சு. காலம் இப்படியே போயிடாதுமா, எனக்கு நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. அதில்ல பார்வதியம்மா, என்கிட்ட ஒரு 40 ரூபீஸ் இருந்தா அழகா ஊருக்குள்ள பிளைங் காட்டுக்களை போச்சு லட்சக்கணக்கா சம்பாதிக்க வேண்டியவனாச்சு. சாரிதான் சும்மா இருப்பா, தினமும் பட்டை அடிச்சு அடிச்சு நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தொலைச்சு போடுறேன். என் கம்பெனி கூட வச்ச கோவிந்தா. நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு, அடுத்த ராத்திரியோ வேடிக்காலையோ வருவாரு. ஓனையாட்டம் குடி, சொந்த பொண்ணாட்டம் கவனிச்சுக்கிறேன். உன்னாலதான் ஏதோ நான் பொழைச்சிருக்கேம்மா, இதுக்கு கைமாறு செய்ய எத்தனை ஜென்மா எடுத்தாலும் தீராது. ஒரு 40 ரூபீஸ் இருந்தா எல்லாம் தீர்ந்து போயிடும். இத உன்னு சோர்த்திங்க போனேல்ல. உடம்பு நல்லா இருக்க? தீர்ற வியாதி ஆயிடு குணமாகிறதுக்கு, கட்டைக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த வியாதி விடாது. இது என்ன பேச்சத்தை சுமாரு, தினமும் பிள்ளை ஏன் நேரம் கழிச்சு வீட்டு வர்றாரு கேளு. மத்திய தண்ணி வண்டி கிடக்கு, சம்பாதிக்கிறவனா நேரம் ஆச்சுன்னா ஆகாது. அப்படின்னா 5 அடிக்கிறவரை கொட்டாது, 5 அடிச்சு முடிஞ்சது புஸ்தத்தை முடித்து ஓடி வரதுக்கு எனக்கு என்ன குமாச உத்தியமா? நான் மோட்டர் மெக்கானிக், புரிஞ்சிருக்காது உண்டா? மோட்டர் மெக்கானிக்னா டாக்டர் மாதிரி தான். வீட்டுக்கு புறப்படும் போது இந்த பாருங்க, வீட்டுக்கு புறப்படும் போது ஒரு ரிப்பேர் கார் வரும், அதுக்கு ஆபரேஷன் செய்யணும். காரணம் என்ன? மனுஷனா இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிரிச்சு கோக்கணும், நட்டை கழட்டணும், போல்ட்டை கழட்டணும், ஸ்க்ரூவை கழட்டணும், ஸ்க்ரூ டிரைவரை கழட்டணும், இன்னும் என்னென்ன கழட்டணும். இவ்வளவு இருக்கு, தினம் நேரம் அது நேரம் அதுன்னு அறுக்குறியா? பணம் உட்காந்துருந்தா ஓடி வர்றா? கரெக்ட் வரங்க. ஒரு 40 ரூபீஸ் இருந்துச்சுன்னா கலர் கண்ணிகளா வச்சு ஆட்டம் போட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சு பணம் பரட்டலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? புரியாதவெல்லாம் எனக்கு கத்து கொடுக்க வேணாம், நான் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப இல்ல ரங்கா, 40 ரூபீஸ் தானே. சாரிதான் ரீல் விடாத, செட்ல வேலை செய்து அர்த்தராத்திரில வீட்டுக்கு வந்து சேருது. நீ இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த இனி வீட்டு பக்கமே வராது. அது இல்லம்மா, ஒரு 40 ரூபீஸ் இருந்தா முதல்ல நீங்க இருந்து போ சொல்றேன். ஏன்றி அங்க மீன் குழம்பு ஆறு போதுங்கற? மீன் குழம்பா? அது அப்பவே சொல்லிருக்க கூடாது. ரங்கா, எப்பவுமே நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. தினமும் பொழுதோட வந்துடுறா. எதுக்கும் கொஞ்ச நாள் நான் கஷ்டப்படணுமா? ஏதோ ஒரு நாள் எனக்கு லாட்டரி அடிக்க போகுது, நான் லட்சாதிபதி ஆக போறேன். அப்ப பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. ஆமா டாக்டர். யூ செந்தம் ஒன் பை ஒன். ஓகே டாக்டர். சிஸ்டர், யூ செந்தம் ஒன் பை ஒன். நமஸ்தே ஜி. நமஸ்தே சங்கர்லால். ஒரு தடவை தும்புவாரு, இன்னைக்கு ரெண்டு தடவை டாக்டர். இந்த சவுண்ட கேட்டு நம்ம பேபி நடுங்குது. என்ன அது, நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்புறாரு நீங்க? இவர் ரொம்ப ஸ்பீடா 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்புனாருனா எப்படி? ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் விட்டபாடு இல்லையா? அப்ப விட்டுட்டேன் இல்ல டாக்டர், அதெல்லாம் போய் வீதியில ஐஸ் போட்டு வண்டிய கண்டுட்டா போதும், சின்ன பிள்ளையாட்டம் பறந்தோடுவாரு. கவனிமா, மிஸ்டர் வாயில ஐஸ்கிரீம் வாசனை வந்தா எனக்கு போன் செய்யுங்க. இன்பேஷன்ட் அட்மிட் செஞ்சுக்கிட்டு 10 நாளைக்கு பட்னி போட. அப்படியே செய்யுங்க. டேப்லெட்ஸ் குடுக்கறேன், இத ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. சரி டாக்டர், வரேன். தாகம் எடுத்தா வெந்நீர் கொடுங்க.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கேசவன். எஸ் பெட் நம்பர் 8 பேஷண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வெரி குட். சேஃப்டிக்கு குளோரோமைசின் கொடுத்துருங்க. அப்புறம் அது என்ட்ரிக் ஃபீவர்ல எனக்கு தோணுது. பிளட் டெஸ்ட் செஞ்சீங்களா? நோ, நான் செய்யறேன். ஓ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் டெஸ்ட் சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. திஸ் எனிதிங் எல்ஸ்? நோ, யூ கேன் கேரி ஆன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.